بسم الله الرحمن الرحيم. رسول الله صلى الله عليه وسلم சொன்னார்கள், الصيام والقران يشفعان للعبد يوم القيامه. நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமலானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும், அவனுக்கு பரிந்துரை செய்யும். அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் கூறும், யா அல்லாஹ், இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான். யா அல்லாஹ், இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்து கொண்டு இந்த குர்ஆனை ஓதினான். என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள், பரிந்துரையை ஏற்றுக்கொள். ரமதான் கூறும், நோன்பு கூறும், யா அல்லாஹ், இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான், தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்து கொண்டான். என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபா, சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, யுகாலு லஹு அர்-ரய்யான், அந்த வாசல் அழைக்கப்படும் அர்-ரய்யான் என்று. யத்குலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, நோன்பாளிகள் அந்த ரய்யான் என்ற வாசலின் வழியாக உள்ளே நுழைவார்கள். லா யத்குலு மஅஹும் அஹதுன் கைரஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசலிலே நுழைய முடியாது. அல்லாஹ் கேட்பான், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே? ஃபயத்குலூன மின்ஹு, அவர்கள் நுழைவார்கள். ஃபைதா தகல ஆகிரஹும், அவர்களில் இறுதியானவர் நுழைந்து விட்டால் வாசல் அடைக்கப்படும், அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது. அர்-ரய்யான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எவ்வளவோ சிறப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம். நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம், இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம், பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தும், ورغم الف رجل دخل عليه رمضان فانسلخ قبل ان يغفر له, நாசமாகட்டும் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும். லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் நன்மைகளை விரைந்து செய்யக்கூடிய மாதம், நன்மைகளை போட்டி போட்டு முன்னேறக்கூடிய மாதம். ஆனால் இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி தெரியுமா? இது ஒரு ஓய்வின் மாதம், இது ஒரு ஓய்வின் மாதம், நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒருபோதுமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருபோதுமல்ல. ஏதோ நோன்பும் தொழுகையும் மட்டும் இந்த மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அமல் அல்ல, ஒட்டுமொத்த இபாதத்தையும் இந்த மாதத்திலே விரைந்து செய்யக்கூடிய நாட்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருப்பவை. நோன்பு வச்சுட்டா எமலால தொழுகையும் இபாதத்தையும் விக்கிரையும் குர்ஆனுடைய திலாவத்தையும் தவிர, அல்ஹம்துலில்லாஹ், அதுவே பெரிய உணக்க வழிபாடுகள் தான், அதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனால் சஹாபாக்களிடத்தில் இருந்த தன்மையை பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்றைய தினத்திலே யார் நோன்பாளியாக எழுந்திருந்தார்கள்? قال ابو بكر رضي الله عنه انا يا رسول الله, நான் அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, இன்றைய தினத்திலே ஜனாஸாவை பின்தொடர்ந்தவர் யார்? قال ابو بكر
ஆனா யா ரசூல் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதரேன். ஃபமன் அத்அம மின்கும்ல் யௌம மிஸ்கீரா, இன்றைய தினத்திலே ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர் யார்? கால அபூபக்ரின், ஆனா யா ரசூல் அல்லாஹ், ஃபமன் ஆத மின்கும்ல் யௌம மரீதா, ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் யார்? கால அபூபக்ரின், ஆனா யா ரசூல் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாதிக்குரிய அத்துணை தன்மையையும் அபூபக்கரே நீ வைத்திருக்கிறாய், நீங்களும் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். சொர்க்கவாதி தான், லா இலாஹ இல்லல்லாஹ். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, யார் அவர்களின் சிறப்புகளை விவரிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கிறது, 8 வாசலின் வழியாகவும் தனித்தனியான கூட்டங்கள் அழைக்கப்படும். நோன்பின் வாசல் வழியாக நோன்பாளிகள், தொழுகையின் வாசல் வழியாக தொழுகையாளிகள். முஹம்மது ரசூலுடத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 8 வாசலின் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா? 8 வாசலிலும் யாருடைய பெயராவது அழைக்கப்படுமா? நோன்பிலும் அவர் இருப்பார், தொழுகையிலும் இருப்பார், வணக்க வழிபாட்டின் அத்துணை வகைகளிலும் அவருடைய பெயர் இருக்கும். ஹாம் அபூபக்கரே, உங்களுடைய பெயர் அழைக்கப்படும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நோன்பாளியாக இருந்தார்கள், ஆனால் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தார்கள். நோன்பாளியாக இருந்தார்கள், ஒரு மரீதை சந்தித்து நோய் விசாரித்தார்கள். நோன்பாளியாக இருந்தார்கள், ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தார்கள். வணக்க வழிபாடுகள் இவை எல்லாம். ஆனால் எமக்கு காலை சஹர் வைத்தால் தூக்கம், 10 மணி 9 மணிக்கு எழுந்திருப்போமா, ஆபீஸ் செல்லுவோமா, துஹருடைய தொழுகை, அதற்கு பிறகு தூக்கம், எழுவார் அசருக்கு, அசர் தொழுவார், ஓய்வெடுப்பார், இஃப்தாருக்கு கிளம்புவார், இஃப்தாரை முடிப்பார், அதற்கு பிறகு தராவிகை தொழுவார், தூங்குவார், மறுநாள் பிடித்தார். வேறு எந்த வணக்க வழிபாடும் இருக்காது. ஓய்வின் மாதமாகத்தான் இந்த ரமதானை பயன்படுத்துவார். அல்லது என்றால் ரமதானுடைய இறுதி நாட்கள் வந்தால் ஷாப்பிங்குக்கு பயன்படுத்துவார். எதற்கு பயன்படுத்துவார்? பெருநாளைக்கு ஆடை எடுப்பதற்கு, குடும்பம் முழுவதற்கும் ஆடை எழுப்பதற்கு இறுதி 10 அனைத்தையும் பயன்படுத்துவார். இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. சுத்து பாருங்க எப்படி கழிந்தது எம்முடைய முன்னாள் ரமதான்கள். இந்த ரமதானையும் அப்படி கழிக்க வேண்டாம் கண்ணியத்துக்குரியவர்களே. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இந்த ரமதான் வணக்க வழிபாட்டின் மாதமாக மாற்றுவோம், இபாதத்தின் மாதமாக மாற்றுவோம், தொழுகையின் மாதமாக மாற்றுவோம், நோன்பின் மாதமாக மாற்றுவோம், ஜிக்ரின் மாதமாக மாற்றுவோம், குர்ஆனின் மாதமாக மாற்றுவோம். எப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வழிகள் அனைத்திலும், எல்லா இபாதத்துகளுடைய வழிகளிலும் அக்பில் முன்னேறுங்கள், முன்னேறி செல்லுங்கள். நாளை மறுமையிலே உங்களுடைய பெயரும் ரையானுடைய வாசலில் இருந்து அழைக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்பீர்கள், அந்த வாசலின் வழியாக உங்களுடைய பெயர் அழைக்கப்படும். இந்த ரமதானுடைய மாதத்தை இப்படி பயன்படுத்தினால்